வசனம் உங்களை பார்த்து நீங்க யாருன்னு சொல்லுதோ அதுதான் உங்கள் சாயல். அந்த சாயலை நீங்க மறக்கவே கூடாது. திருவசனத்தை வாசிக்கிறவனை கண்ணாடியை பார்க்கிறவனுக்கு வேதம் ஒப்பிடுகிறது. நீங்கள் சிகப்பாக இருக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லுங்கள், மாதிரி நான் என்னையும் சேர்த்தேன்னு சொல்கிறேன். நம்ம நினச்சிக்கிட்டு கண்ணாடியை பார்க்குறோம், அது எப்படி தான் காட்டுது, கருப்பாக தான் காட்டுது. உடனே கண்ணாடியை மாற்றுறோம், வேறு கண்ணாடி எந்த கண்ணாடியை வாங்கினாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அது காட்டாது. என்ன இருக்குதோ அதை தான் காட்டும். அப்படித்தான் நான் பாவி மாதிரி எல்லாம் சொல்லுங்கள் நினச்சிக்கிட்டு கண்ணாடியை பார்த்தாலும், கண்ணாடி நீ நீதிமான் தான் அப்படின்னு சொன்னால், நான் நீதிமான் தான், நான் வியாதியில் இருக்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டாலும், கண்ணாடியை பார்க்கும்போது கண்ணாடி அவருடைய தழும்புகளால் நீ சுகமானாய் என்று சொல்லும் என்றால் அதுதான் உண்மை. அதனால் நீங்கள் ஒரு ஐப்ரோவை கரெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து முகத்தில் வந்து பவுடரை நீங்கள் கரெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் எதை பார்த்தா கரெக்ட் பண்ணுறீங்க? அப்போ பக்கத்தில் இருக்க ஒருத்தர் சொல்கிறாரு, சார் இந்த நெத்தியில் கொஞ்சம் மை இருக்கு பாருங்கள் சார், அந்த கண்ணத்தில் அது அழிங்க சார்ன்றார். உடனே நீங்கள் கண்ணாடியை பார்க்குறீங்க, மை இல்லை, எங்கே பண்ண, இந்த பக்கம் தான் சார், லெஃப்ட் சைடு சார், லெஃப்ட் சைடு சார். அவர் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் எவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக பேசினாலும் நீங்கள் குழம்பு போகிறது கிடையாது. ஏன்னா கண்ணாடி தெளிவாக சொல்லுது, உங்கள் முகம் தெளிவாக இருக்குன்னு. அப்போ நீங்கள் அடுத்த ஆள் சொல்கிறத கேட்பீங்களா, கண்ணாடி சொல்கிறத கேட்பீங்களா? கண்ணாடி பார்த்துட்டு கண்ணாடி உங்களை பற்றி என்ன சொல்லுதோ அதான் நான். எத்தனை பேர் உங்கள் முகத்தில் அது இருக்குது இது இருக்குனாலும் கண்ணாடியை பார்க்கும்போது அது தெளிவாக நல்லா தான் இருக்கீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லணும்? நீங்கள் யார் சொல்கிறேன்னு கேட்க சார், பைபிள் அப்படி தான் சொல்லுது, கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல் கண்டு. பைபிளில் கண்ணாடின்னு ஒரு இடத்துல வசனம் தான் வருது. உங்களுடைய வாசிங்க, ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால், செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான், ஒப்பாயிருப்பான். அவன் தன்னை தானே பார்த்து, முக்கியமான வார்த்தை, அவன் தன்னை தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே, அவ்விடம் விட்டு போன, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, உடனே சொல்லுங்களேன், கொஞ்சம் உடனே போன உடனே உடனே அவன் செய்யற தப்பு என்னன்னா, தன் சாயல் இன்னதென்பதை, தன் சாயல் எல்லாம் சொல்லுங்க, என் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான், மறந்து விடுவான். கவனிக்கிறீங்களா? சர்ச்சுக்கு வந்துட்டு போன பிறகு ஒன்றை மட்டும் நீங்கள் மறந்துடவே கூடாது. வார்த்தையை வாசிட்டு போன பிறகு நீங்கள் யாருன்னு பைபிள் சொல்லுதோ அதை நீங்கள் மறக்கவே கூடாது. இந்த வசனம் உங்களை பார்த்து நீங்கள் யாருன்னு சொல்லுதோ அதுதான் உங்கள் சாயல். அந்த சாயலை நீங்கள் மறக்கவே கூடாது. ஆதாம் பாவம் செய்தபோது முதலாவது டேமேஜ் ஆனது என்னது, அந்த சாயல் தான். நல்ல டிக்னிஃபைடாக இருந்த ஆதாம் சொல்கிறான், நான் நிர்வாணியாக இருக்கிறேன், அதனால் நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், ஒளிஞ்சுக்கிட்டேன். அவனுடைய டிக்னிட்டியே பிரேக் பண்ணிட்டான் பிசாஸ். ஸோ பிசாசுடைய பெரிய வேலை என்ன தெரியுமா, முதலாவது உங்கள் கிட்ட நீங்கள் ஒன்றுமே இல்லை அப்படின்னு பேசி அதை உங்கள் மனசில் பதிய வைக்கிறது தான் அவனுடைய முதல் கட்ட வேலை. ஆவியானுடைய வேலை, நீங்கள் யார், நீ எவ்வளோ பெரிய டிக்னிஃபைடு பர்சன், உனக்கு எவ்வளவு வல்லம் இருக்குது, உனக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்குது, உனக்கு எவ்வளவு வந்து தேவனுடைய கிருபை இருக்கிறது, என்னுடைய பார்வையில் நீ எவ்வளவு விசேஷித்தவன் ஆமென் என்பதை உங்களிடத்தில் பதிப்பதே தேவனுடைய திட்டமாக இருக்கிறது.